ஆப்பிரிக்க வரலாறு இக்கண்டத்தில் முதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து தொடங்கி இன்று பல்வேறு நாட்டின் அரசுகளை கொண்ட ஒரு கண்டமாக வளர்ச்சியடைந்துள்ளது. ஆப்பிரிக்காவின் வரலாறு காலத்தால் முற்பட்டது ஆகும். ஆப்பிரிக்காவில் விவசாயம் செய்வதற்கான ஆதாரங்கள் கிமு 16,000 முதல் கிடைக்கப் பெறுகின்றன. மேலும் உலோக பயன்பாடு கிமு 4,000 முதல் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. மேலும் உலகின் முதல் மனிதனின் கால் தடமும் ஆப்பிரிக்க கடற்கரை ஓரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் தொன்மையான ஆப்பிரிக்க வரலாற்றை கூறுபவையாகும். ஆப்பிரிக்காவின் எழுதப்பட்ட வரலாறு கிமு 4,000 ஆண்டில் எகிப்திய நகரத்தின் எழுச்சியுடன் தொடங்குகிறது. இதனால் பழங்கால எகிப்தின் வரலாறு பெரும்பாலும் பழைய எகிப்து மற்றும் நுபியா ஆகிய பகுதிகளின் வரலாற்றையே குறிக்கின்றன. சகாரா பகுதிகள் இக்காலத்தில் மிகவும் சிறிய வளர்ச்சியை மட்டுமே எட்டியுள்ளன. பின் வந்த நூற்றாண்டுகளில் நைல் பள்ளத்தாக்குக்கு அப்பாலும் பல்வேறுபட்ட சமுதாயங்கள் வளர்ச்சியடைந்தன. மிக பழைய காலத்திலேயே இந்நாகரிக மக்கள் ஆப்பிரிக்க நாகரிகம் அல்லாத நாகரிகங்களைச் சேர்ந்த மக்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர். இவர்களுள் கார்த்தேஜில் வணிக பேரரசை நிறுவியிருந்த போனிசியர்கள் தொடக்கம் கிமு 1,000 ஆண்டில் வட ஆப்பிரிக்கா முழுவதிலும் குடியேற்றங்களை அமைத்திருந்த ரோமர்கள் வரை அடங்குவர். இக்காலத்தில் கிறிஸ்தவம் வட ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளிலும் பரவியது. பழைய கற்காலத்திலேயே மக்கள் பெருமளவில் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்காவின் தொல்பொருள் ஆராய்ச்சியின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனின் மண்டை ஓடுகள் மனித குரங்கின் மண்டை ஓட்டை ஒத்திருப்பதும் ஆனால் இரண்டு கால்கள் மூலம் இடம்பெயர வல்லதாகவும் இவை இருந்துள்ளதால் இவை ஆதி மனிதர்களின் மண்டை ஓடுகளாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இவர்கள் அடர்ந்த காடுகளிலும் சமவெளி பகுதிகளிலும் வாழும் தகுதிகளும் கொண்டவர்கள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட கற்கருவிகளும் இப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வகை மனிதர்கள் மாமிசம் உண்பவர்களாக இருந்து வந்துள்ளனர். 2.3 மில்லியன் வருடங்களுக்கு முன் வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட கற்கருவிகளும் ஆப்பிரிக்க பகுதிகளில் உழவு தொழில் செய்வதற்கான ஆதாரங்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பரிமாண வளர்ச்சியடைந்த மனிதனின் கால்தட பதிவுகளும் கிடைக்கப் பெற்றுள்ளன. புதைப்படிவ பதிவுகளில் குறைந்தது 1,00,000 அல்லது 1,50,000 ஆண்டுகளுக்கு முன்பே தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனங்கள் குடிபெயர தொடங்கி தற்பொழுது இருக்கும் இடங்களுக்கு வளர்ந்துள்ளதாகவும் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. 10,000 கிமு அவர்களின் இடம்பெயர்வு மொழியியல் கலாச்சாரம் மற்றும் மரபணு ஆகியவற்றின் ஆதாரங்களின் மூலம் இவை அறிய வருகின்றது. மக்கள் கிமு 16,000 வாக்கில் செங்கடல் மலைகள் முதல் வடக்கு எத்தியோப்பியா நிலப்பகுதிகள் வரை கொட்டைகள் கிழங்குகள் மற்றும் புட்கள் ஆகியவற்றை உணவாக உட்கொண்டு வந்துள்ளான். கிமு 13,000 முதல் கிமு 11,000 வரை மனிதன் காட்டு தானியங்களை சேகரித்து உண்ண தொடங்கினான். இவ்வகை உணவு முறைகள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா வரை பரவியது. இதுவே விவசாயம் தோன்ற காரணமாகும். 10,000 முதல் 8,000 கிமு வாக்கில் வடகிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் பார்லி மற்றும் கோதுமை ஆகிய தானியங்களை பயிரிட தொடங்கியுள்ளனர். மேலும் ஆசியர்களைப் போல ஆடுகளையும் வளர்க்க தொடங்கியுள்ளனர். கிமு 7,000 வாக்கில் ஆப்பிரிக்கர்கள் கழுதைகளை வளர்க்க தொடங்கியுள்ளனர். அதனை விவசாயத்திற்கும் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். கழுதைகளை வீட்டு விலங்காக வளர்ப்பது ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியாவிற்கு பரவியது. இஸ்லாத்தின் எழுச்சியுடன் 19ஆம் நூற்றாண்டில் அரபு அடிமை வணிகம் உச்சநிலையை அடைந்தது. இதன் மூலம் பல ஆப்பிரிக்க மக்கள் புதிய உலகுக்கு பலவந்தமாக அனுப்பப்பட்டனர். அத்துடன் ஆப்பிரிக்காவுடனான போராட்டமும் தொடங்கியது. ஆப்பிரிக்காவின் குடியேற்றவாத காலம் 1800களில் தொடங்கியது. ஆப்பிரிக்க விடுதலை இயக்க நடவடிக்கையால் 1951ஆம் ஆண்டில் லிபியா விடுதலை பெற்ற முதலாவது முன்னாள் ஆப்பிரிக்க குடியேற்ற நாடு ஆகியது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காலனி ஆதிக்கம் தொடங்கியது. ஆப்பிரிக்கா கண்டத்தின் சுதந்திரம் லிபியாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. லிபியா 1951 விடுதலை பெற்றது. லிபியாவில் தொடங்கி 1960 காலகட்டம் வரை ஆப்பிரிக்காவிற்கு தொடர்ந்து விடுதலைகள் கிடைக்க பெற்றன. 1960 பிரெஞ்சு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பல விடுதலை பெற்றன. அங்கோலா மொசாம்பிக் ஆகிய நாடுகள் போர்ச்சுகல்லிடமிருந்து 1975ஆம் ஆண்டு விடுதலை பெற்றன. ஜிடிபோடி பிரான்சிடமிருந்து 1977 விடுதலை வாங்கியது. மேலும் சில நாடுகள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் தென் ஆப்பிரிக்காவிடமிருந்தும் விடுதலை பெற்றன.
பல நாடுகள் விடுதலை பெற்றவுடன் தனது நாட்டின் பெயர்களை மாற்றம் செய்து கொண்டன.